هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته كين رأي سنبادي بذات كاكا أوذ وذي إن التالي بيت لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد என்று அல்குர்ஆன் வசனத்தை அரபு மொழியிலும் அதே வசனத்தை தமிழிலும் எழுதி ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஆதாரபூர்வமானதா உண்மையானதா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்துடைய அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருவர் இதனை எழுதியிருக்கின்றார். ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் இந்த அல்குர்ஆனை இறக்கி அருளியது. கை நிறைய சம்பாதிப்பது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுத்தருவதற்காகவா? குர்ஆன் வசனங்களை ஓதி அதன் மூலம் நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலட்சியமாக இருக்குமா? வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மூலாதாரமாக இந்த பணம் இருக்கின்றது, சந்தேகம் கிடையாது. ஆனால் அதிகமான பணத்தை உழைத்து விட்டால் அதனை கொண்டு மட்டுமே ஒரு முஸ்லிம் திருப்தி அடைய முடியாது, அது அவனது நோக்கமாக இருக்காது. அல்குர்ஆனை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற பாசையிலே எம்மிடம் அதனது மொழிபெயர்ப்புகள் குறைந்தபட்சம் எம்மிடம் இருக்க வேண்டும். அல்குர்ஆனின் 13வது அத்தியாயத்தின் 19வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் ஒருமுறை நீங்கள் குர்ஆனின் மொழிபெயர்ப்பை எடுத்து படித்து பாருங்கள். கெட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹ் இதிலே இந்த 13வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலிலே அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றான் என்றால், வாழ்க்கையிலே ஒரு சிலருக்கு அதிகமான உழைப்பையும் ஒரு சிலருக்கு ஒரு சிறிதளவு அவர்களுடைய உழைப்பிற்குரிய அந்த வாழ்க்கை வசதியையும் கொடுப்பது, இது அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற விடயம். ஒரு சிலருக்கு அதிக வசதிகளை அல்லாஹ் கொடுப்பான், ஒரு சிலருக்கு வசதிகளை குறைத்து அல்லாஹ் கொடுப்பான், இது அல்லாஹ் நடாத்துகின்ற காரியம். கெட்ட மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், உலகத்திலே வாய்ப்பு வசதி கிடைத்துவிட்டால் பெரும் வெற்றியாளர்களைப் போன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள். உலகத்திலே நிறைய உழைப்பு கிடைத்துவிட்டால் அதுவே போதுமானது என்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் மர்மையிலே நீங்கள் சென்று பார்க்கும்போதோ, மர்மையோடு ஒப்பிடும்போதோ, இந்த உலகத்தில் அதிக வசதி என்பது வெறுமனே உலகத்தில் உள்ள அது சொத்துக்கள் தான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, கை நிறைய உலகத்திலே சம்பாதிப்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய இலட்சியம் என்று நினைத்துவிடக்கூடாது. குர்ஆனை நாம் ஓதி உலகத்திலே அதிகமாக உழைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது நல்லவர்களுடைய பண்பு அல்ல. குர்ஆன் என்பது
உலகத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிவகைகளை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஆகுமான வழிகளில் நாம் எம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும், எங்களை பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்றால், அப்படி தந்து சோதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு பணத்தை தருவான். சிலவேளை எங்களை ஏழைகளாக வைத்து அல்லாஹ் சோதிக்க விரும்புவான், எனவே எங்களுக்கு பணத்தை தரமாட்டான். எப்படி இருந்தாலும் ஆகுமான வழிகளில் எங்களால் முடிந்தவரை அதிகமாக முயற்சி செய்யும் போது அது அதிகமான பணத்தை பெறுவதற்கு ஒரு வழியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வல் அர்த் இன்னல்லாஹு வல் கனியுல் ஹமீத் என்ற வசனத்தை, இதனை ஓதினால் உங்களுக்கு அதிகமான வருவாய் வரும் என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் சொல்லவும் இல்லை. இது ஒரு பொய்யான விடயமாகும். இதன் கருத்து என்னவென்றால், வானம் பூமியிலுள்ள அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அவன் எவ்வித தேவையுமற்ற வசதி படைத்தவன், அவன் புகழுக்குரியவன் என்று இந்த வசனத்தின் கருத்து சொல்லுகின்றது. இதனை ஓதிவிட்டால் அதிகமான பணம் கிடைக்கும் என்று ஒருபோதும் அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் சொல்லவும் இல்லை. எனவே இதனை எழுதியவர் பொய்யை எழுதியிருக்கின்றார். நல்ல மனிதர்களுடைய நோக்கம் குர்ஆனிலிருந்து அதிக பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு நல்ல மனிதன் நினைக்க மாட்டார். குர்ஆனில் உள்ளதன்படி உண்மையாக நடந்து மரணத்துக்கு பிறகு அல்லாஹுடைய அருளால் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் ஒருவர் குர்ஆனை படிப்பார். எனவே சுருக்கமாக சொல்லுவதென்றால், இந்த வசனத்தை ஓதினால் அதிக வருமானம் வரும் என்பது இஸ்லாம் சொல்லவில்லை. குர்ஆனை கொண்டு அதனை பின்பற்றுவதற்கு அதனை நாம் படிக்க வேண்டும். அதன் மூலம் உலகத்திலுள்ள பொருளாதார வசதியை அதிகரித்துக் கொள்வதற்கு குர்ஆனை பயன்படுத்துகின்ற நோக்கமுடைய கெட்ட மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதே நேரம் உலகிலே எங்களுக்கு பணம் தேவை இருப்பதால், யா அல்லாஹ், பிறரிடம் கையேந்தாத அளவிற்கு எங்களை வசதி படைத்தவர்களாக வை என்று நபி அவர்கள் துவா செய்த சில துவாக்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் அல்லாஹ்விடம் கேட்கலாம். இப்படி ஆதாரம் இல்லாமல் இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் வசனம், இதன் மூலம் அதிக வருவாய் வரும் என்று இவர் எழுதியிருப்பது 100% தவறானதாகும்.